மாணவர்களே, இப்போ எக்ஸிஸ் 5.2 ப்ராப்ளம் நம்பர் 7 பார்க்க போகிறோம். இது ஒரு நல்ல கணக்கு தான். ஷோ தட் தி அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் டிஃபரன்ஸ் ஆஃப் ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் ஆஃப் எனி பாயிண்ட் பி ஆன் தி ஹைபர்போலா இஸ் லென்த் ஆஃப் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ். ஒரு அதிபரவளையத்தினுடைய மேலுள்ள பி உள்ள புள்ளி பி, அந்த பி என்ற புள்ளியை பொறுத்து குவிய தூரங்களினுடைய வித்தியாசம் குறுக்கச்சினுடைய நீளம் என காட்டு. த கொஸ்டின், இப்போ நம்ம ஸ்டாண்டர்டாக ஹைப்பர்போலனுடைய ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். ஒரு அதிவளையத்தினுடைய சமன்பாடு ஈக்குவேஷன் ஆஃப் ஹைப்பர்போலா எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. இந்த ஹைப்பர்போலாவில் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் எங்கே இருக்கும்? எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கும். இங்கே பாருங்கள், இது எக்ஸ் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ், இது காஞ்சுகேட் ஆக்சிஸ், இது குறுக்கச்சு, இது துணையச்சு, இதுதான் ஹைப்பர்போலா. ஓகே, இதனுடைய சென்டர் என்ன? சி 0,0. எஸ்சிஎஸ் டேஸ்ங்கிறது என்ன? இதனுடைய ஃபோக்கஸ். இதுக்கு எத்தனை டைரக்ட்ரிக்ஸ் இருக்கு? 2 டைரக்ட்ரிக்ஸ். இங்கே பாரு, இது ஒரு டைரக்ட்ரிக்ஸ், அதே போல் இது ஒரு டைரக்ட்ரிக்ஸ். இந்த பாயிண்ட் ஏ, இந்த பாயிண்ட் ஏ டேஷ், இது எஸ், இது எஸ் டேஷ். ஜென்ரல் ஃபார்ம்லி இதுக்கு பேர் ஜெட்டு, இதுக்கு பேர் என்ன? ஜெட் டேஷ். நம்மளே வச்சுட்டுக்கிறோம், அவ்வளோதான். இப்போ பிங்கிறது இந்த அதிவளத்தின் மீது உள்ள ஏதேனும் ஒரு புள்ளி. லெட் பி பி எனி பாயிண்ட் ஆன் தி ஹைப்பர்போல. நமக்கு டெஃபினேஷன் என்ன தெரியும்? இந்த ஃபிக்ஸட் பாயிண்ட்லேருந்து இதனுடைய தூரம், இந்த ஃபிக்ஸட் பாயிண்ட்லேருந்து இந்த டைரக்ட்ரிக்ஸ்க்கான தூரம், இந்த ரெண்டு என்னுடைய ரேஷியோ தான் என்ன தெரியும்? ஈன்னு தெரியும், கரெக்ட் தானே? அப்போ பை டெஃபினேஷன் ஆஃப் கானிக் எஸ்பி பை பிஎம் இஸ் ஈக்குவல் டு என்ன? இ. அந்த எஸ்பி பை பிஎம் இஸ் ஈக்குவல் டு இனா எஸ்பி இஸ் ஈக்குவல் டு என்ன? இபிஎம். நம்ம பிங்கிறது ஏதோ ஒரு பாயிண்ட் நம்ம எடுத்துட்டோம்னா அதான். சரி, அப்போ இந்த குவியத்தை வச்சுட்டு எஸ்பி பை பிஎம் இஸ் ஈக்குவல் டு இ எழுதுன மாதிரி இந்த குவியத்தை வச்சுட்டு எழுதலாம். இங்கே பாருங்கள், இங்கேருந்து போனீங்கன்னா இது என்னாகும்? எஸ்பி எஸ்டிஎஸ்பி டிவைடட் பை இங்கேருந்து இந்த டைரக்ட்ரிக்ஸினுடைய பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், இந்த டைரக்ட்ரிக்ஸ் பெர்பெண்டிகுலர் போட்டு என்னாயிரும்? பிஎம் டேஸ் ஆயிரும். அதான் சொல்கிறோம், எஸ்டிஎஸ்பி பை பிஎம் டேஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன? இ. அதே இ தான். அப்போ எஸ் டேஸ் பி இஸ் ஈக்குவல் டு என்ன? இ இன்ட்டு பிஎம் டேஷ். ஓகே, நான் இங்கே எடுத்துருக்குங்காட்டி இந்த லென்த் அதிகம் குறைவும் இந்த லென்த் அதிகம் தெரிஞ்சிருச்சுனாங்க. அதனால நான் என்ன பண்ண போகிறேன்? இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ண போகிறேன். எஸ் டேஸ் பி மைனஸ் எஸ்பி, இதனுடைய வேல்யூ இ இன்ட்டு பிஎம் டேஷ், இதனுடைய வேல்யூ இ இன்ட்டு பிஎம். இந்த ரெண்டில் என்ன காமன்? இ காமன். அப்போ உனக்கு என்ன வந்துருக்குது? பிஎம் டேஷ் மைனஸ் பிஎம். இப்போ தான் நான் டயக்ராம்குள்ளே போகிறேன். இங்கே பாருங்கள், பிஎம் டேஷில் இந்த பிஎம் போயிடுச்சுன்னு சொன்னால் மீதி என்ன இருக்கும்? எம்எம் டேஷ். மனப்பாடம் பண்ணக்கூடாது, எம் டெம் டேஷ். இந்த எம்எம் டேஷ் எதுக்கு ஈக்குவலாக்குன்னு பாருங்கள், ஜெட் ஜெட் டேஷ். கரெக்டா டயக்ராமில் இந்த லென்த்தில் இதை கட் பண்ணினா இது கிடைக்கும் எம்எம் டேஷ். எம்எம் டேஷ் அப்படியே இழுத்துட்டு வந்தீங்கன்னா இது என்ன ஆயிரும்? ஜெட் ஜெட் டேஷ். இந்த ஜெட் ஜெட் டேஷ்னுடைய மிட் பாயிண்ட்டு தான் சி. அப்போ இந்த ஜெட் ஜெட்டஸ் என்ன சொல்லலாம்? 2 times ஆஃப் சிஇசட்னு சொல்லலாம். அதுதான் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்க, பிஎம் டேஸ் மைனஸ் பிஎம் ஈக்குவல் டு எம்எம் டேஸ். எம்எம் டேஸ்க்கு வேலை ஜெட் ஜெட்டஸ் போட்டுக்கிறேன். ஜெட் ஜெட்டஸ் இதுக்கு ஈக்குவல் 2 times ஆஃப் சிஇசட். சிங்கிறது சென்டர், இது டைரக்ட்ரிக்ஸ், இதனுடைய ஈக்குவேஷன் என்ன? ஏபிஇ. அப்போ அது லென்த் ஏபிஇ. அப்போ 2 into சிஇசட்டுக்கு வேலை ஏபிஇ போடுறோம், இஇ கேன்சல் ஆயிரும். 2A, 2Aங்கிறது என்ன? லென்த் ஆஃப் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ். என்ன? லென்த் ஆஃப் தி டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ், அதாவது குறுக்கச்சினுடைய நீளம், குறுக்கச்சினுடைய நீளம். அப்போது குவிய தூரங்களுடைய வித்தியாசம் குறுக்கச்சினுடைய நீளம். அப்சல்யூட் வேல்யூ சொல்லியிருக்கிறான். சப்போஸ் இந்த பாயிண்ட் பி இங்கே எடுக்காமல் இங்கே எடுத்துட்டீங்கன்னா எஸ்பி சின்னதாயிரும் பெருசாயிரும், எஸ்டிஎஸ்பி சின்னதாயிரும். அப்போ இந்த ரெண்டையும் மாற்றி கழிக்க வேண்டியது இருக்கும். அதுக்காக தான் என்ன சொல்லிட்டேன்னா மாடுலஸ் ஆஃப்ன்னு சொல்லிட்டேன். அப்சல்யூட் வேல்யூ, சப்போஸ் இது கால்குலேட் பண்ணும்போது நெகட்டிவ் வந்தாலும் நீ என்ன பண்ணிக்கணும்?
பாசிட்டிவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறக்காக. அப்போ மாடுலஸ் ஆஃப் எஸ்பி மைனஸ் எஸ்டிஎஸ்பி இஸ் ஈக்குவல் டு எல்லா கணக்குலையுமே அதனுடைய வேல்யூ எவ்வளவு 2a, லென்த் ஆஃப் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ், அது குறுக்கச்சினுடைய நீளம்.